இது எங்க இடம், இங்க நாங்க வைக்கிறதுதான் சட்டம்னு சர்வாதிகாரிகளை போன்ற ஆளுமைகளை காட்டி இருந்தவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க கரூரில் இருந்து கிளம்பிய அந்த தீப்பொறி, நம்ம தான் ஜெயிக்கிறோம், நம்ம மட்டும்தான் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மாநகராட்சி 7 நகராட்சி 33 பேரூராட்சியை தன் வசப்படுத்தி கோவை மாவட்டம் இனி திமுகவின் கோட்டையாக மாறியிருக்கல. எமது கலைஞர் அவர்களுடைய துணிவை கள்ளக்குடி தண்டவாளம் சொல்லும்னு சொன்னா அந்த துணிவை தன்னோட 5 வயசிலிருந்து பார்த்து வளர்ந்தவர்களே என்னுடைய தளபதி. சாதாரண தலைவரா எமர்ஜென்சி காலத்துல மீசாவுக்குள்ள மீசைய முறுகிட்டு போனார்ல, சும்மா எடுத்தோன்ன யாரோ மாதிரி எடையில வந்து முதலமைச்சர் ஆனவர் இல்ல எங்க தலைவர். சரியா, சின்ன வயசுல இருந்து படிப்படியா ஆணித்தரமா முன்னேறி முறைப்படி அரசியலுக்கு வந்த ஒரே முதல்வர் என்று சொன்னால் அவர்தான் எங்களுடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் அப்படின்னு சொல்லும் போது எதிராளியோட ஆணி வரை ஆட்டம் கண்ட வச்சிட்டோம்ல, இன்னைக்கு அவங்க வந்து எங்க இருக்காங்கன்னே தெரியலையே. 9 மாத ஆட்சி, இமாலய வெற்றி, போட்ட திட்டங்கள் அத்தனையுமே ஹிட்டுங்கய்யா. என்பதுதான் எங்கள் ஐயா நடுவர் பெருந்தகைக்கும் கழக உடன்பிறப்புகள் உங்கள் அத்துணை பேருக்கும் இதயம் கடிந்த முதற்கண் முத்தாய்ப்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் சிலம்போலி கேட்டது சிந்தையில் இனிக்குது, கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த குடியெனினும் வில் தோன்றும் தோளிலே அது வீரம் தோன்றும், நெல் தோன்றும் வயல்களிலே அது வேளாண் திறத்தை காட்டும், சொல் தோன்றும் புதிது புதிதாக மொழியின் வளத்தை காட்டும், திராவிடம் தோன்றிய தமிழகத்தில் தமிழர்க்கும் தமிழ் இனத்திற்கும் காவலராக விளங்கிய நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரையாவின் துணிவையே தமிழ்னு சொன்னா அந்த துணிவு தாயா எங்களுடைய தளபதியாக தாங்கி நின்றுட்டு இருக்கு. அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு மனித உரிமை மடுக்கப்பட்ட கடை கோடி மனிதரின் வாழ்வை மீட்டு தந்த இனம் நம்மளுடைய திராவிட இனம், அதேதான் இங்கேயும் நடந்துச்சு. இது எங்க இடம், இங்க நாங்க வைக்கிறதுதான் சட்டம்னு சர்வாதிகாரிகளை போன்ற ஆளுமைகளை காட்டி இருந்தவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க இந்த மக்களை மீட்டெடுக்க வேணும்னு சொன்னா அது ஒரு தளபதிக்கு தான் தெரியும். அந்த தளபதி தான் சரியான துணிச்சலா இருக்கக்கூடிய தன்னுடைய படைத்தலை வீரரை தேர்ந்தெடுக்க முடியும். அப்படி ஒரு வீரரை தலைமை வீரரை தேர்ந்தெடுத்து கரூரில் இருந்து கிளம்பிய அந்த தீப்பொறி, நம்ம தான் ஜெயிக்கிறோம், நம்ம மட்டும்தான் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மாநகராட்சி 7 நகராட்சி 33 பேரூராட்சியை தன் வசப்படுத்தி கோவை மாவட்டம் இனி திமுகவின் கோட்டையாக மாறியிருக்கல. ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை மீட்டெடுத்தது
சொன்னால் ஜூன் 3 சொல்லுவோம், எங்களுடைய கலைஞருடைய பிறந்த நாள். இன்னைக்கு கொங்கு மண்டலத்தை இந்த சர்வாதிகார ஆட்சியில் இருந்து மீட்டெடுத்த தினம் என்று சொன்னால் மார்ச் 1 என்று இங்கு வரலாறு பேச வேண்டும் இல்லையா? சிலர் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் அவர்களுடைய வண்டவாளங்கள் சொல்லும். எமது கலைஞர் அவர்களுடைய துணிவை கள்ளக்குடி தண்டவாளம் சொல்லும்னு சொன்னா அந்த துணிவை தன்னோட 5 வயசுலிருந்து பார்த்து வளர்ந்தவருங்க என்னுடைய தளபதி. சாதாரண தலைவரா எமர்ஜென்சி காலத்துல மீசாவுக்குள்ள மீசைய முறுக்கிட்டு போனார்ல, அது மட்டுமா, 1 வருஷம் சிறைவாசம், அரசியல் பயணத்தில் அதுவே அவருக்கு அக்னி பிரவேசம். சும்மா எடுத்தோம்னா யாரோ மாதிரி இடையில வந்து முதலமைச்சர் ஆனவர் இல்ல எங்க தலைவர், சரியா? சின்ன வயசுல இருந்து படிப்படியா ஆணித்தரமா முன்னேறி முறைப்படி அரசியலுக்குள் வந்த ஒரே முதல்வர் என்று சொன்னால் அவர் தான் எங்களுடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள். அந்த காலத்துல அரசியல் ராஜதந்திரின்னு சொன்னா சோ அவர்களை சொல்லுவார்கள். அந்த சோ அவர்களே சொல்லி இருக்கிறார் அரசியல் வாரிசு பட்டியலில் ஒருபோதும் ஸ்டாலின் என்ற பெயரை சேர்க்கவே முடியாது என்று சொன்னார். அதற்கு காரணம் அவருடைய துணிவு. அவருடைய துணிவை முதன் முதல்ல நான் எந்த இடத்துல தெரியுமாயா பார்த்தேன், நீங்க சொன்ன மாதிரிதான் மார்ச் 7 உலகமே காத்திருக்கக்கூடிய அந்த நேரத்துல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் தான் அப்படின்னு சொல்லும் போது எதிராளியோட ஆணிவரை ஆட்டம் கண்ட வச்சிட்டோம்ல. இன்னைக்கு அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியலையே. இளம் சூரியராம் எவனுக்கும் இரியவராம் கலைஞரின் திருமகனாம் காசினியில் பிறந்தவராம் அஞ்சுகதாயின் பேரனவராம் ஜாத சிங்கம் அவர் விஞ்சு புகழ் கொண்ட செயல் தலைவரா. இன்னைக்கு நம்ம தமிழின மக்களுக்காக எதையும் செய்யக்கூடிய தலைவராக உருவெடுத்து விட்டார். 9 மாத ஆட்சி, இமாலய வெற்றி, போட்ட திட்டங்கள் அத்தனையுமே ஹிட்டுங்கய்யா. முதல் முதல் கொரோனா நிவாரண நிதிக்கு போட்ட கையெழுத்திலிருந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களையே கொரோனாவில் இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்த உன்னதமான தலைவன் என்று சொன்னால் அது நமது தளபதி யாரை மட்டும்தான் சொல்ல முடியும். மக்களுக்காக மக்களோடு என்னைக்கும் பயணிக்கணும்னு சொல்லி உங்கள் தகுதியில் முதல்வர் திட்டத்தையும் கொண்டு வந்து உயிர் காக்கக்கூடிய திட்டம், விபத்து நேர்ந்தால் 48 மணி நேரம் எல்லா செலவையும் அரசே ஏற்கும்னு சொல்லி தமிழக இளைஞர்களுக்கு தமிழக வேலை வாய்ப்பு, அரசு வேலை வாய்ப்பு முன்னுரிமையும் கொடுத்து அதற்கும் மேலாக அரசு கல்வியோ இல்ல தமிழ் வழி கல்வியோ பயின்றால் அந்த மாணவர்களுக்கு தான் முதல் உரிமைன்னு சொல்லி எல்லாவற்றுக்கும் மேலாக தன் தந்தையை போலதான் தளபதியாரும் அதே துணிச்சல் இருக்கு. எப்படின்னா அன்னைக்கு அவர் ஆட்சிக்கு வந்தபோது சோறு போட்ட விவசாயத்தான் கடவுளா நினைக்கணும்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த முதல் நாளே விவசாய கடன் தள்ளுபடி செஞ்சாரு. அதை போலவே இன்னைக்கு தளபதியாரும் விவசாயத்திற்கு என்று தனி ஒரு பட்ஜெட்டையே தாக்கல் செய்து தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையாக மிகப்பெரிய சாதனையை காமிச்சிருக்காருன்னா அது மொத்தமும் அவருடைய துணிவை தாங்கிய சான்றா காட்டும். ஏன் தமிழ்நாட்டுல இன்னைக்கு யார் யாருக்கு என்னென்ன அடையாளம் இருக்கும்னு தெரியல. நம்ம நாட்டினுடைய மரம் எதுன்னு கேட்டா பனை மரம்னு சொல்லுவோம். ஆனா அந்த பனை மரத்தை வெட்டக்கூடாது என்று சொல்லி மரத்திற்காக ஒரு சட்டத்தை இயற்றியவர் தான் எங்களுடைய மர தமிழர் ஸ்டாலின் அவர்கள். அவர்களுடைய துணிவு தான் எங்களுக்கு முக்கியம். ஐயா இன்னைக்கு வேற ஏதாவது நாடா இருந்தா நான் இன்னைக்கு சாதாரணமா வணக்கம்னு சொல்லியிருக்கேன். ஆனா இன்னைக்கு எங்களுடைய நாடு இந்த நாடு பெண்ணா இருக்கிறதுனால நான் ஒரு நிமிர் வணக்கம் கொடுக்குறேன். எதுக்காக தெரியுமா? ஏன்னா கல்யாணம் முடிச்சுட்டு எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போகணும்னாலே வீட்டுக்காரர்கிட்டயும் மாமியார் கிட்டேயும் போய் பர்மிஷன் லெட்டர் வாங்கணும். இப்ப நாங்க கிளம்பலாமா அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரணுமா அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நாங்க மகளிர் பஸ் ஏறி உள்ள உட்காந்தா கண்ட்ரேட் கூட எங்களை கேட்க முடியாது எங்க வரேன். அந்த அளவுக்கு எங்களுடைய முதல்வர் முழு துணிச்சலையும் கொடுத்து வச்சிருக்காரு. பெண்கள் பஸ்ல ஏறினா கண்டக்டர் கேட்பாங்க எங்கம்மா போனோம், நாங்க எங்க வேணாலும் போவோம், நாங்க எங்க இறங்கணுமோ அங்கதான் இறங்கிடுவோம். இப்படி ஒரு பயணம் எங்கேயாவது யாருக்காவது கிடைச்சிருக்கா? எங்கம்மா ஏறணும், எங்க வேணாலும் ஏறுவோம், எங்க வேணாலும் இறங்குவோம். எப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம்! இந்தியாவிலேயே எந்த முதல்வரும் சிந்திக்காத ஒரு திட்டம், பெண்களுக்கு இலவச பேருந்து நகர பேருந்துல வழங்கிய அந்த திட்டம்.
அது மட்டுமா, 30 தருவீங்களா பெண்களுக்காக, 30 தருவீங்களா, 33 தருவீங்களான்னு எல்லாத்தையும் கெஞ்சிட்டு கிடந்தவே இன்னைக்கு நம்ம தளபதி வந்தாரு. 50% உங்களுக்கு தான் பெண்ணினுடைய ஒட்டுமொத்த சமுதாயத்தை நிமிர்த்தி பிடிச்சு சுயமரியாதை எங்களுக்கும் இருக்குன்னு இந்த உலகத்துக்கு காமிச்சவருங்கய்யா எங்களுடைய தளபதியா. அவருடைய துணிவு தாங்க இந்த நல்லாட்சிக்கே இருக்கு. என் கடவுளை மறுக்கிற கூட்டம் எங்க கூட்டமா, கடவுளை நாங்க இல்லைன்னு சொல்றோமா? சரியா எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓடாம இருந்த திருவாரூர் தேரை இழுத்து 108 திருக்கோவிலுக்கு குடமுழுக்குகளை நடத்தினார் அன்று எமது தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர். அது மட்டுமா, இன்னைக்கு தரணியே போற்றக்கூடிய தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்கு 1000வது ஆண்டு விழாவை நடத்து இன்னைக்கு உலகமே ராஜராஜ சோழனை பாராட்டி கொண்டிருக்கிறதுனா அதற்கு காரணம் அவர்தான். அதே துணிவு தான் எங்களுடைய தளபதிக்கு இருக்கும். ஆட்சிக்கு வந்து 9 மாதம், 10 ஆண்டுகளாக இந்து கோயில்களினுடைய சொத்துக்களையும் இடங்களையும் ஆக்கிரமிப்பு செஞ்சிருந்தவங்களை உடனே மீட்டு கொடுத்தோம். கிட்டத்தட்ட 100 திருக்கோயில்களுக்கு எல்லா விதமான சேவைகளையும் போய் சேரணும்னு சொல்லி அதுக்குன்னு தனியா நிதியை ஒதுக்கி வச்சோம். அது மட்டுமா, அன்னை தமிழில் தான் அர்ச்சனை என்ற ஒரு மாபெரும் திட்டத்தை கொண்டு வந்து வச்சாங்க. இன்னைக்கு நல்லா இருக்க கோயில் முன்னாடி ஒரு சில பேர் வந்து அரசியல் செஞ்சுட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்றாங்க. ஆனா எங்களுடைய தளபதி யாருக்குதான் தெரியும், இன்னும் தமிழ்நாட்டிலே 12,959 நலிவடைந்த கோயில்களிலும் ஒருவேளை ஒரு கால பூஜையாவது செய்ய வேண்டும் என்பதற்காக தனியாக நிதியை ஒதுக்கிய ஒரே உன்னதமான தலைவர் எங்களுடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள். இப்ப சொல்லுங்கய்யா, இந்து கோயிலுக்கு மரியாதை கொடுக்கறதும் இந்து மக்களை மதிக்கிறதும் யாருன்னு சொல்லிட்டு. அதனாலதான் எங்க கலைஞர் அன்னைக்கே சொல்லி வச்சிருந்தாரு, கடவுளை நான் ஏற்றுக்கொள்கிறேனோ இல்லையோ அது அல்ல விஷயம், கடவுள் எங்களை ஏற்றுக்கொள்ளும்படி நான் வாழ்ந்துதான் தீர்க்கிறேனா என்பதுதான் விஷயம். அப்படி வாழ்ந்து காமிச்சுட்டு இருக்கிறவங்க தான் யா திராவிட முன்னேற்ற கழகத்தினர். யா காஷ்மீர்லிருந்து குமரி, காஷ்மீர்லிருந்து குமரின்னு சொன்னவங்களை மாத்தி இந்த குமரியிலே வான் உயர வள்ளுவர் சிலை எழுப்ப வேண்டும். அந்த சிலை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அது இமயத்தை பார்க்கும்படி இருக்க வேண்டும். எதற்காக என்று சொன்னால், இந்தியா தொடங்கியது காஷ்மீரில் இருந்து அல்ல, இந்தியா தொடங்கியது குமரியில் இருந்து தான் சொல்லி நம்மளுடைய உத்தமல் அறிஞர் சொன்னார். அதே துணிவு தானே எங்களுடைய தளபதிக்கு இருக்கும். இன்னைக்கு நீங்க தமிழகத்தினுடைய அந்த அலங்கார ஊர்திய வேணான்னு குடியரசு தினாக்கு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கெல்லாம் நாங்கெல்லாம் அசைஞ்சிருவோமா? நீ ஒன்றிய அரசு, நீ புறக்கணிச்சா என்ன? எங்களுடைய நாட்டு குடியரசு தின விழாவில் அது வீர நடை போடும். அது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தையே அது உள்ளா வரும். எங்களுடைய தலைமுறை என் நாட்டினுடைய வீரம் என்று என்ன இதில் காமிக்கும் சொல்லி இன்னைக்கு உலக தமிழர்களுடைய நெஞ்சத்தில் ராஜ சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார் இல்லைங்க எங்களுடைய தளபதியா. ஏன் ஏழை எளிய மக்கள் மாணவர்கள் நாங்க படிக்கணும்னு நினைக்கிறோம், ஏன் கிராமத்தில் இருக்க எங்க குழந்தைங்களா டாக்டர் ஆகக்கூடாதா? இல்ல நான் கேக்குறேன், எங்க பிள்ளைங்களுக்காக எங்க முதல்வர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கிட்டத்தட்ட 230 எம்எல்ஏக்களை வச்சு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த எம்எல்ஏக்களை வச்சு ஒரு மனதா ஏத்து நீட் எனக்கு வேண்டான்னு நாங்க ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணி அனுப்புறோம். அங்கிருந்து திரும்பி வந்துருச்சு, யாரா அந்த ஆளுநர் பார்த்தா ஆளுநர் இல்ல நான் தெரியாம கேட்க, ஆளுநரோட வேலை இல்லையா? அவங்களுக்கு மரியாதையா நம்ம அனுப்புறோம், அதை வாங்கி மேல கொடுத்துட்டு இவர் சும்மா இருக்க வேண்டியதுதானே? அதை விட்டுட்டு இவர் திரும்பி அனுப்பிட்டு இருக்காரு. யாரு நினைச்சாரு நம்ம தளபதிய? அவர் என்ன தனியாளா? 8 கோடி மக்களினுடைய எழுச்சி அவர் கொக்கென்று நினைத்தாயோ கொங்கலா? திருப்பி திருப்பி அனுப்புவோம். நீட்டை, இந்த நீட்டை வீட்டில் இருந்து தமிழக மாணவர்களை நீட் எடுத்தவர் நம்மளுடைய தளபதியார் என்றுதான் நம்மை தலைமுறை சொல்லும்னா அந்த அளவுக்கு என்னுடைய தளபதி மாத்தி காமி பாருங்களா? அது மட்டுமா, முப்படை தளபதி இறந்தார், அதற்கு என்னையா நடந்திருக்கணும்? பிரதமர் வந்திருக்கணும், அங்கிருந்து மோடி அவர்கள் வந்திருக்க வேண்டும், மோடி. ஆனா அவர் வரல,
அங்கேயும் போய் துணிந்து நின்று அவருக்கு நல்ல மரியாதையை செய்தவர் நம்மளுடைய தளபதியார் தான் சொன்னா, இன்னைக்கு இப்படி நிறைவா சொல்லி இப்படி நிறைவு செய்கிறேன். செப்டம்பர் 17 சமூக நீதி நாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த சமூக நீதி நாளுங்கிறத மிகப்பெரிய உச்சத்துல சொல்றதுக்கு வெறும் பெரியாரை கொண்டாடுறதுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் கிடையாது, நீங்களும் உயரத்திலே தூக்கி நிறுத்தப்பட வேண்டியவர்கள் என்று சொல்லி அதற்கு சான்றாக எங்களுடைய முதல்வர் இன்னைக்கு சென்னை மேயர் பதவியிலே அவர்களுக்கு என்று ஒதுக்கீடு செய்து, அது அல்ல விஷயம், அது கூட அது ஒரு பெண்ணாக தான் இருக்க வேண்டும் சொன்னார்ல, ஒரே போல ரெண்டு சிக்ஸர் அடிச்சவருக்கு எங்க முதல்வர். இந்த அரசியலை தான் நீங்க திராவிட மாடல் என்று சொல்கிறீர்கள். வரக்கூடிய எங்களுடைய தலைமுறை சொல்லும் இதுதான் தளபதி ஸ்டாலின் மாடல் என்று சொல்லி, உங்கள் சொல் எனக்கு சாசம், உங்கள் வாழ்க்கை எனக்கு பாடம், உங்கள் பாராட்டு எனக்கு உயிர் வீச்சு, உங்கள் குரலே எனக்கு தேனிசை, உங்கள் வளர்ப்பான நான் நாட்டு மக்களுக்கு நல்லாட்சி அமைத்து தருவேன் என்று உறுதியளிக்கிறேன் சொன்னார் நமது ஸ்டாலின். அப்படியே கடைசியில் இப்படி கேட்கிறார், வாழ்த்துக்கள் ஸ்டாலின் என்று சொல்வீர்களா தலைவரே அப்படின்னு கேட்கும் போது, இன்னைக்கு ஒட்டுமொத்த உடன்பிறப்புகள் அத்தனை பேரும் இணைஞ்சு நம்மளுடைய கலைஞரை தன் மனதில் ஏற்று நம்மளுடைய தளபதி முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அகவை திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சுகளுக்கும் நன்றி பாராட்டிடம் அவர்களின் வாழ்க்கை.